அமெரிக்காவின் கலிபோர்னியாவை சேர்ந்த ஸ்கிரிப்ட்ஸ் ஆய்வு நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி இதுவரை 91 நாடுகளில் நடத்தப்பட்ட கொரோனா வைரஸ் மரபணு வரிசை மாற்ற சோதனையில் BF7 வகை மற்றும் அதனை ஒத்த திரிபு வைரஸ்கள் 2021 பிப்ரவரி மாதம் முதல் கண்டறியப்பட்டு வருகின்றன. உலகம் முழுவதும் இருந்து எடுக்கப்பட்ட கொரோனா மாதிரி பரிசோதனையில் 0.5% பேருக்கு BF7 பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதாவது 2021 பிப்ரவரி 26 தேதிக்கு பிறகு 47,881 பேரை இந்த தொற்று பாதித்துள்ளது. சுமார் 22 மாதங்களாக இது உலகம் முழுவதையும் சுற்றி கொண்டிருக்கிறது. ஒமைக்ரான் வகையின் திரிபான XXB உள்ளிட்ட பல்வேறு வகையான அச்சுறுத்தும் வைரஸ்களை காட்டிலும் இது அவ்வளவு மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தவில்லை. எனவே தற்போது உருவாக்கப்பட்டிருக்கும் அச்ச உணர்வு தேவையற்றது என்றே நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இவ்வளவையும் விஞ்ஞானிகளும் நிபுணர்களும் தெளிவுபடுத்தும் போது ஏன் இந்த அளவுக்கு பதற்ற நிலை உருவாக்கப்படுகிறது என்ற கேள்விக்கு சீனாவே காரணமாக உள்ளது. ஆனால் அங்கு இந்த வகை வைரஸ் அதிகம் பரவி வருகிறது என்றால் அதற்கு காரணங்களாக இருப்பவை சீனாவில் பயன்படுத்தப்பட்ட குறைந்த செயல்திறன் கொண்ட தடுப்பூசிகளும், அதையும் மிக குறைவானவர்களே போட்டுக்கொண்டதும், பூஜ்ய கொரோனா கட்டுப்பாட்டை சீனா திடீரென விலக்கிக் கொண்டதும் தான் என்றும் கணிக்கப்படுகிறது. குறுகிய காலத்தில் உழவர்களுக்கு 1.5 லட்சம் புதிய இலவச மின் இணைப்புகளை தமிழ்நாடு அரசு வழங்கியுள்ளதாக முதலமைச்சர் MKStalin தெரிவித்துள்ளார். தேசிய விவசாயிகள் தின நாளையொட்டி முதலமைச்சர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் உண்டி கொடுத்து வாழ்வளிக்கும் உழவர்களுக்கு தேசிய விவசாயிகள் தின வாழ்த்துக்கள் என கூறியுள்ளார். சீரிய நீர் பயன்பாடு, உலகளாவிய தொழில்நுட்பங்களை கைகொண்டு வேளாண் உற்பத்தியில் இன்னும் உச்சங்களை அடைவோம் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இரு அவைகளும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவையில் கடைசி நாளான இன்றும் சீன விவகாரம் உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க அனுமதி மறுக்கப்பட்டது. இதனால் எதிர்க்கட்சியினர் விவாதம் நடத்த வேண்டுமென குரல் எழுப்பினர். ஆனால் மக்களவை தேதி குறிப்பிடாமல் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே ஒத்திவைக்கப்பட்டது. இதேபோல மாநிலங்களவையும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. மூக்கு வழியாக செலுத்தப்படும் கொரோனா தடுப்பு மருந்திற்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. மூக்கு வழியாக செலுத்தப்படும் தடுப்பூசி இன்று முதல் தேசிய தடுப்பூசி திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. இது பூஸ்டர் டோஸ் தடுப்பூசியாக பயன்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலில் இந்த தடுப்பு மருந்து தனியார் மருத்துவமனைகள் மூலம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். மேற்குரத வீதியில் அமைந்துள்ள மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் சென்ற அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காலை உணவு திட்டத்தில் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் உணவை ஆய்வு செய்தார். குழந்தைகளுக்கு உணவுகளை பரிமாறி சுவையாக உள்ளதா என்றும் அவர் கேட்டறிந்தார்.